பிக் பாஸில் கலந்துக்கிட்டது மூலம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் லாஸ்லியா. ஸோ இவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடராக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிக் பாஸ் மூலம் நிறைய ஃபேம் வந்து இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதையொட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்களை வந்து கமிட் ஆனாங்க. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ஃபில்மான ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெற்றியை கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் கூட இணைஞ்சி கூகுள் குட்டப்பன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் தான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மிகவும் எதிர்பார்த்த ஒரு படமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் தான். ஸோ ரீமேக் படம் வந்து வேறு லாங்குவேஜில் வந்து இந்த படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு படம் தான். ஸோ தமிழே ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட 25th பர்த்டே பார்த்தீங்கன்னா தர்ஷன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்லியா. ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.